இங்கே அடிக்கிற காற்றுக்கு எனக்கு மட்டும் தான் குளிருதுன்னு நினச்சி பார்த்தா இந்த டீ இலைகள்லாம் நடுங்கிறத பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பரான சீக்வன்ஸாக இருந்தது. சுற்றி முற்றி பாருங்களா எந்த அளவுக்கு ஒரு சூப்பரான விஷயம் இந்த இடத்துல இருக்குது அப்படின்ட்டு. இப்போ மட்டும் நீங்கள் வளைக்கக்கூடாது, சுற்றிலும் மலையால் சூழப்பட்ட ஒரு பகுதி. ஒரு சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்ட் கவராக இருக்கக்கூடிய ஏரியா வந்து கொழுக்குமலை, அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் மீஸ்புலி மலை. இது ரெண்டுத்துக்குமே கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீ எஸ்டேட்டு. இந்த டீ எஸ்டேட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு குட்டி லேக்கில் தான் கயாக்கிங் இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கோம். வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். மூணாருக்கு ட்ராவல் பண்ணுற 90% ஆஃப் பீப்புள் எல்லாமே டவுனு அதுக்கப்புறம் மேக்ஸிமம் எல்லா போகிற இடங்களை தான் சுற்றி பார்ப்பாங்க. இதை தாண்டி நிறையா டூரிஸ்டர் போகாத நிறைய பேருக்கு தெரியாத ஹிடன் பிளேசஸ் எல்லாமே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்ம சேனலோட பிளேலிஸ்ட் இருக்கக்கூடிய மூணார் அப்படின்ற சீரீஸில் ஒன் பை ஒன்னாக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வரிசையில் இது 5th வீடியோன்னு சொல்லலாம். உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டை மறக்காமல் செக் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் மூணார் நீங்கள் போகிறீங்கன்னா கட்டாயமாக இதில் இருக்க ஏதாவது ஒரு பிளேஸ் மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். ரொம்பவே த்ரில்லிங்காக ரொம்பவே என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லலாம். இப்போ நம்ம போகக்கூடிய இடம் நேற்று நம்ம மூணார் டவுன்லேருந்து கிளம்பி சூரியநெல்லி வந்துட்டு சூரியநெல்லி இருக்கக்கூடிய ஒரு கேம்பில் ஸ்டே பண்ணிட்டு கொழுக்குமலை பார்த்தோம். இன்றைக்கி மீசப்புள்ளி மலை போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்தது. ஆனால் அதுக்கு முன்னாடி ப்ராப்பராக பர்மிட் வாங்கணும் அப்படின்ற காரணத்தினால இன்றைக்கி அங்கே போகலை. ஸோ ஆல்டர்னேட்டிவாக என்ன பிளான் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கும் போது கொழுக்குமலைக்கு போகிற வழிக்கு முன்னாடியே நம்ம பர்மிட் வாங்க வேணாங்க. இந்த விஷயத்தை நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். ஏன்னா கொழுக்குமலைக்கு போகிற வழியில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அந்த எஸ்டேட்டுக்குள்ளே போகும்போது பர்மிட் கேட்பாங்க. அதனால் நீங்கள் பக்கத்தில் அதாவது இந்த ஜிப்லைன் தான் நாங்கள் அக்சஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா நீங்கள் பர்மிட் வாங்க வேணாம். அந்த கொழுக்குமலைக்கு போகிற வழிக்கு முன்னாடியே இந்த மாதிரி அட்வென்ச்சர் ஜோன் இருக்குது. இந்த அட்வென்ச்சர் ஜோனில் ஜிப்லைன் அதுக்கப்புறம் கயாக் இது ரெண்டு தாங்க இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ண போகிறோம். இந்த அட்வென்ச்சர் ஜோனுக்கு போகணும் அப்படின்னா ஒரு ப்ரைவேட் டீ எஸ்டேட்டுக்குள்ளே பூந்து தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். போகிற வழியில் இந்த மாதிரி ஒரு சூப்பரான விஷயங்கள் இருக்குங்க. எனக்கு தான் இங்கே அடிக்கிற காற்றுக்கு குளிருதுன்னு நினச்சா இங்கே இருக்கக்கூடிய டீ எஸ்டேட்டுக்கெலாம் குளிருது போல். சே உங்களுக்குலாம் குளிருதா அப்படின்னு கேட்குற மாதிரியே இருக்குது இந்த விஷயத்தில் பார்க்குறதுக்கு. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே பச்சை கம்பளம் போத்தின மாதிரி ஃபுல்லாக கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் டீ எஸ்டேட் தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 55,000 ஏக்கர் இந்த சூரியநெல்லி பரப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கண்ணந்தேவனோட டீ எஸ்டேட் இருக்குங்க. ஸோ இது ப்ரைவேட் டீ எஸ்டேட், அதனால் உள்ளே போகிறது முடியும், ப்ராப்பராக பர்மிஷன் கேட்டு போங்க. இன்னும் கொஞ்ச நேரம் நான் இங்கே இருக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு அண்ணன் வந்துட்டு, தம்பி இது ப்ரைவேட் இடம்ப்பா, அதனால் உள்ளே ரொம்ப நேரம் நிற்கக்கூடாது, தயவு செஞ்சு வெளில வந்துருங்க அப்படின்னாரு. சரி நம்மளும் சமாதா வெளியில் வந்துருமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியில் வந்துட்டேங்க. வந்துட்டு இங்கே கொஞ்சம் நேரம் நம்ம கிடைக்கிற இடத்துலாம் குட்டி குட்டியாக ஒரு ஃபோட்டோஸ் எடுப்போமே அப்படின்னு ஒரு அற்ப ஆசை. அதனால் அங்கே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு திருப்பி இங்கேருந்து கிளம்பி இப்போ ஜிப்லைன் நோக்கி போயிட்டுருக்கோம். ஜிப்லைனும் கயாக்கும் ஒரே இடத்துல தாங்க இருக்குது, அதனால் வேறு வேறு இடத்துக்கு போகணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு நீங்கள் ஜிப்லைனை கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஜிப்லைன் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து கயாக் போய்க்கலாம். ஸோ இந்த ஜிப்லைன் போகிறதுக்கு முன்னாடி அதாவது நீங்கள் கொஞ்சம் தூரம் வாக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதிகபட்சமாக ஒரு 200 மீட்டர் நீங்கள் நடந்து போகிற மாதிரி இருக்கும். அதில் கொஞ்சம் தூரம் டீ எஸ்டேட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக போங்க. சில இடத்துல அட்டைப்பூச்சிகள் எல்லாம் இருக்கும். இதனுடைய பர்சனல் அனுபவத்தில் சொல்கிறேன், வெயில் காலத்தில் மேக்ஸிமம் அந்த மாதிரிலாம் எதுவும் ப்ராப்ளம் இல்லை. ஜிப்லைனோட காஸ்ட்டு 300 ரூபீஸ் வருங்க. 300 ரூபீஸ் பே பண்ணிவிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 30 நிமிஷமாக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். வீக் டேஸ்லேயே நம்ம இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கேன். இன்னும் வீக்கெண்டெலாம் வந்தால் எவ்வளோ கூட்டம் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஒரு வேளை நீங்கள் கொழுக்குமலைலாம் போயிட்டு வரீங்க அப்படின்னா ஒரு வேளை இந்த ஜிப்லைன்லாம் ட்ரை பண்ணோம் அப்படின்னா ப்ராப்பராக வீக்கெண்டு வரும்போது கொஞ்சம் ப்ரீ பிளான்டாக ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே வந்துருங்க. ஜிப்லைனுக்கு மட்டும் தாங்க இவ்வளோ கூட்டம் இருக்குது. ஸோ இங்கே வந்து அடிஷ்னலாக நம்ம 1 ஹவர் 2 ஹவர் வெயிட் பண்ணுறதுக்கு நீங்கள் முன்னாடியே ட்ராவல் பண்ணும்போது இதுக்கான டைமிங் எல்லாமே ப்ரீ பிளான்டாக யோசிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த டைமிங்குள்ளே நீங்கள் மற்ற இடத்த போய் நீங்கள் வந்து சுற்றி பார்க்கலாம். இது என்னுடைய பர்சனல் அனுபவத்தில் நான் சொல்கிறேன். ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்குமே ஆல்ரெடி நான் மற்ற இடத்துல ஜிப்லைன் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த இடத்தோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா சுற்றிலும் டீ எஸ்டேட்டு, கொஞ்சம் தூரத்துக்கு டீ எஸ்டேட், அதுக்கப்புறம் ஒரு லேக் வரும். இந்த மாதிரி விஷயங்களை பார்த்துட்டு இந்த இடத்துல ஜிப்லைன் போகிறது ஒரு சூப்பரான அனுபவம்னே சொல்லலாம். இதுக்கு முன்னாடி நான் ஜிப்லைன் பண்ணப்பே வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு 2-3 இடத்துல டிஃப்ரெண்ட்டான அனுபவம் கிடச்சிது. ஸோ இங்கே போகிறவங்க எல்லாருக்குமே நான் 2-3 சஜஷன் கொடுத்தேன். நீங்கள் இதுக்கப்புறம் ஒரு வேளை ஜிப்லைன் போகிறீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான விஷயம் நோட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே கையில் மொபைல் வச்சுக்காதீங்க. ரெண்டாவது என்னென்னா ஏதாவது வேலியபிள் திங்ஸ் இருக்குன்னா பக்கத்தில் இருக்கவங்கிட்ட கொடுத்துருங்க. இந்த ஜிப்லைன் போகிறதுக்கு முன்னாடி இவங்க வந்து ப்ராப்பராக சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸ் பெல்ட் எல்லாமே டைட் பண்ணிட்டாங்க, ரோப்பும் கொடுத்துட்டாங்க, ஹெல்மெட்டும் கொடுத்துட்டாங்க. மற்ற இடத்துல கொடுக்குறதில்ல, 2-3 இடத்துல இங்கே கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போவுமே ஒரு பஸ்ஸில் நீங்கள் எப்படி உட்காருவீங்களோ, அதாவது புஷ்பேக் எப்படி மூவ் பண்ணி உட்காருவீங்க, அந்த மாதிரி உங்களுடைய பாடியை வந்து பின்னாடி நீங்கள் மூவ் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி இவர் இங்கே பின்னாடி தள்ள பாருங்கள், இந்த மாதிரி வந்து மூவ் பண்ணிவிட்டு காலை வந்து கீழே தொங்க போடக்கூடாது, மேலே தூக்கிக்கணும். ஸோ இந்த மாதிரி தூக்கிட்டே போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். அவர் கீழே தொங்க விட்டு போகிறார், அந்த மாதிரி தொங்க விட்டு போகிறோம் அப்படின்னா ரொம்ப வாப்ளிங் ஷேக்கிங் அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் சரியாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. நம்ம காலை ஸ்ட்ரைட்டாக அப்படி மேலே தூக்கிட்டு போகிறோம் அப்படின்னா
விண்டோட ஃபோர்ஸுக்கும் அது போகிற ஸ்பீடுக்கும் ரொம்பவே நம்ம சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். அதே மாதிரி நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா, நான் இங்கே ஆல்மோஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவர் வெயிட் பண்ணதில் நிறைய பேர் போனதெல்லாமே பார்த்தேன். ஜிப்லைன் அப்படி தொடங்கும்போது கண்ணை மூடிக்கிறாங்க, அவ்வளோதான். கண்ணை மூடிட்டு அங்கே என்ன நடக்குதுன்னே தெரியல. அதுக்கு எதுக்காக ஜிப்லைன் வராங்கன்னு எனக்கும் புரியல. ஸோ இந்த மாதிரி இடத்துக்கு வந்துட்டு இப்படி நம்ம போகும்போது சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களை ரசிக்கிறது ஒரு சூப்பரான அனுபவம். தயவு செஞ்சு கண்ணை மட்டும் மூடிட்டு இந்த ஜிப்லைனில் போயிடாதீங்க. இப்போ இந்த ப்ரோ போகிறாரு, இவருக்கு அடுத்து தான் நம்மளும் ட்ரை பண்ணுவோம். ஸோ இவர்கிட்டயே நான் வந்து ரெண்டு மூணு டைம் அட்வைஸ் பண்ணி அமிச்சேன். இவர் பயங்கர பயத்தில் இருக்கிறாரு, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஜிப்லைன் போகிறாரு போல். இவர் போனதுக்கப்புறம் நம்மளும் ட்ரை பண்ணுவோம். செம சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். ஆனால் ரொம்பவே சீக்கிரமாக முடிஞ்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். பட் வரும்போதே நான் சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களை ரசித்தேன். ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் பச்சை பசையில் தெரியுது. இன்னொரு பக்கம் அப்படியே நடுவில் லேக்லாம் வந்துச்சு. இந்த மாதிரி விஷயங்களை ரசிச்சுட்டு வருது ரொம்பவே சூப்பர். ஆனால் டைம் மட்டும் இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்திருக்கக்கூடாதா அப்படின்னு ஒரு அற்ப ஆசை இருந்துச்சு. எனக்கு மட்டும் இல்லைங்க, இந்த ஜிப்லைனில் வரவங்க நிறையா பேருக்கு அந்த ஆசை இருக்கும். ஏன்னா வித்தின் ஒரு ஒன் மினிட்டுக்குள்ளேயே இந்த டைமிங் க்ளோஸ் ஆகிடுது. அதுதான் அதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சோகம்னு சொல்லலாம். நல்லபடியாக திருப்தியாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமா நம்ம கயாக் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் இந்த பெல்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அங்கே போகலாம். ஜிப்லைன்லேருந்து இறங்கி கொஞ்சம் தூரம் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த கயாக் இருக்குது. இந்த கயாக்கு வந்து எப்படி நம்ம ட்ரைவ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து நம்ம சேனலில் சென்னையில் இருக்கக்கூடிய நம்ம ஈஸியாரில் இருக்கக்கூடிய முதலியார் போட் ஹவுஸில் வந்து நான் ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ அதனோட வீடியோ நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணுங்கள். இந்த இடத்த பொறுத்த வரைக்குமே இப்படிப்பட்ட ஒரு சூப்பரான விஷயம் இல்லை. சிறு சிறுனு அடிக்கிற காற்றுல கயாக் பண்ணுறது ஒரு சூப்பரான அனுபவம்னு சொல்லலாம். ஹாஃப் அன் அவர் நம்ம ட்ரைவ் பண்ணுறதுக்கு 300 ரூபீஸ் இவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. உங்களோட லக்கு, பெரிய அளவில் க்ரௌடு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வீக் டேஸ்லலாம் எக்ஸ்ட்ரா 1 ஹவரே நீங்கள் வந்து போகலாம். நான் இந்த இடத்துல ட்ரைவ் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் சொன்ன டைமை விட 3x the time தான் நான் ரொம்ப பொறுமையாக ஓட்டினேன். ஸோ இதை பொறுத்த வரைக்குமே என்ன அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி இடுப்பு மட்டும் நீங்கள் வளைக்கக்கூடாது. இது பண்ணும்போது இடுப்பை வளைச்சிங்கன்னா அப்படியே விழுந்துருவீங்க. வரும்போது நீங்கள் வந்து வேலையில் போட்டு, அதாவது எலக்ட்ரானிக்ஸ் கேஜெட்ஸ் எல்லாம் எடுத்துருவீங்க, அதை சேஃபாக பார்த்துங்க. தண்ணி போய் விழுந்தால் திருப்பி அதில் ரிஸ்க். ஸோ உங்களுக்கு சென்ட்ரங்கு இது ஹோல்ட் பண்ணிக்கங்க. நீங்கள் வந்து ரைட் சைடு போனால் லெஃப்ட் சைடு போட்டு இதை விடணும். ஸோ அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இப்போ நான் ரைட் சைடு போட்டுட்டு லெஃப்ட் சைடு போடுறேன். இப்போ லெஃப்ட் சைடு போனால் முட்டிக்கும். அதனால் இப்படி பண்ணேன் அப்படின்னா அப்படியே அப்டேட் ஆகும். கொஞ்சம் உடல் உழைப்பு வேணும். அதே மாதிரி ரொம்ப ரிலாக்ஸாக பொறுமையாக போகலாம் இந்த இடத்துல. நம்ம வந்த நேரமாக என்னன்னு தெரியல. இந்த இடத்த பொறுத்த வரைக்குமே யாருமே இல்லைங்க. இவ்வளோ பெரிய ஏரியில் நம்ம மட்டும் தான் கயாக் பண்ணிகிட்ருக்கோம். பெருசாக ஓரளவுக்கு க்ரௌடுமே கிடையாது. இன்னொன்று என்ன, இவங்கக்கிட்ட டபுள் சீட்டர் கயாக் மட்டும்தான் இருக்குது. மேபி நீங்கள் வந்து கப்பலாலாம் வரீங்க அப்படின்னா செம்ம சூப்பராக இருக்கும், ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஏன் நேரம் நான் என் ஃப்ரெண்டு கூட வந்தேன். ஸோ நாங்கள் ரெண்டு பேருமே பேசிகிட்டே இந்த கயாக் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த கயாக்கை பொறுத்த வரைமே இவங்கக்கிட்ட 6-7 குவான்டிட்டி தான் அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ வீக் டேஸ்லாம் வரீங்க அப்படின்னா இவங்க சொல்கிற டைம் ஷார்ப்பாக 1/2 hour தாங்க. ஆனால் வீக் டேஸ்லாம் வரீங்க அப்படின்னா யாரும் இல்லை அப்படின்னா நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க ப்ரோ, இப்போ பரவாயில்ல ப்ரோ, உங்களுக்கு எப்போ டயர்டாகுதோ அப்போ வாங்க அப்படின்னாங்க. எனக்கு இதெல்லாம் கேட்டோன்னே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஐயோயோ செம சூப்பராக இருக்கே, பரவாயில்லையே அப்படின்ட்டு எங்களோட டைமை இன்னும் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணோன்றதுக்காக ரொம்பவே பொறுமையாக இந்த இடத்துல கயாக் பண்ணோம். அதேமாதிரி இது டபுள் சீட்டர் அப்படின்றதுனால ரெண்டு பேரும் ஒரே டைமில் நீங்கள் வந்து துடுப்பை போட்டு டயர்டாகாமல் ஒருத்தர் வந்து கொஞ்ச நேரத்துக்கும் அவர் டயர்டானதுக்கப்புறம் இன்னொருத்தர் இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கும் அப்படின்னு போகிறீங்க அப்படின்னா ரொம்பவே ரிலாக்ஸ்டாக பொறுமையாக நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து என்ஜாய் பண்ணலாம். அதே மாதிரி இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு விஷுவலில் பார்க்கறதே தெரியும் எந்த அளவுக்கு வெயில் இருக்குன்ட்டு. ஆனால் அந்த வெயிலை பொறுத்த வரைக்குமே சுத்தமாக எங்களுக்கு உரைக்கல, காற்று அவ்வளோ சிலு சிலுன்னு அடிக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இடத்துல ஒரு சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ரைட் சைடில் வந்து அந்த மிஸ்ட் எல்லாமே கவர் ஆகிருக்கு இல்லையா, அந்த ஏரியா அந்த கார்னர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொழுக்குமலை, அதுக்கு அப்படியே ஆப்போசிட் டைரெக்ஷனில் மீசப்பள்ளி மலை. இந்த மாதிரி ஒரு ஃபுல்லாக ஒரு பெரிய ஒரு ஹில்ஸாக பார்த்துட்டு இந்த இடத்துல கயாக் பண்ணுறது ரொம்பவே சீனிக்காகவும் செம்ம சூப்பராக இருந்துச்சு. இது ரொம்ப ரிலாக்ஸாக நாங்கள் என்ஜாய் பண்ணோம். ரொம்ப அவசர அவசரமாக கடுக்கலாம் துடுப்பு போட்டு உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாமல் ரிலாக்ஸ்டாக இங்கே வரீங்க அப்படின்னா நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். கிட்ட
கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரமாக இதே போட்டில் அப்படியே உட்காந்துட்டு சுற்றி இருக்கக்கூடிய விஷுவல் எல்லாமே ரசிச்சுட்டு ரொம்ப பொறுமையாக என்ஜாய் பண்ணிட்டுருக்குன்னே சொல்லலாம். ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிப்லைன் நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் ஒரு ப்ரோ ஒருத்தர் வந்து இந்த கயிறு மேலே அப்படியே நடந்து போயிட்டுருக்காரு. அவர் திடீர்னு நடக்கிறாரு, விண்டோட ஃபோர்ஸுக்கு பேலன்ஸ் இல்லாமல் அப்படியே விடுறாரு. இதெல்லாம் பார்க்குறப்பே என்னடா இப்படிலாம் கூட ட்ரை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அது இல்லாமல் ஒரு பக்கம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மிஸ்ட்லாம் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி சீக்வன்ஸை ரொம்ப ரிலாக்ஸ்டாக உட்காந்து ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டுருக்கோம்னு சொல்லலாம். வீக் டேஸ் நம்ம ட்ராவல் பண்ணுறதுனால நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ப்ளஸ்ஸே இது தாங்க. எந்த ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்லேயும் பெரிய அளவுக்கு க்ரௌட் இருக்காது. நீங்கள் ஒரு அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்கன்னா அது ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கு முன்னாடியே வீக்கெண்ட்லாம் ட்ராவல் பண்ணுறோன்னா க்ரௌடுனால நம்மளை சீக்கிரமாக சீக்கிரமானுவாங்க. ஸோ அந்த ஹரிபரி எதுவும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா டைம் கூட எடுத்து வீக் டேஸில் வரும்போது நம்ம இந்த மாதிரி ரொம்பவே ரிலாக்ஸ்டாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் அவர் பாருங்கள் இப்போ எப்படி விழுந்தார் அப்படின்ட்டு ஐயோ. ஸோ இந்த மாதிரி நிறையா டைம் அவர் விழுந்தார், பட் அடிக்கடி அப்படியே மேலே ஏஞ்சி ரொம்ப அப்படியே பொறுமையாக நடந்து அப்படியே போகிறாரு. இதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நிறைய பேர் கொழுக்கு மலைக்கு போயிட்டு இல்லை மீஸ்புலி மலை போவீங்க, இவர் இன்னும் சன்ரைஸ் ட்ரெக்கிங்கு சன்செட் ட்ரெக்கிங்கு இந்த மாதிரிலாம் வந்து ஆஃப் ரோட் ஜீப் சஃபாரிலாம் வந்து நிறையா கூட்டு போகிறாப்புல. ஸோ வேணா இவரோட நம்பர் வேணால் நான் தரேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லாருமே இந்த மாதிரி வந்து எல்லாருக்கும் இந்த இடம் தெரியுமா என்னன்னு தெரியாது, லோக்கலில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் சில இடங்கள் தெரியும், அது இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ மேபி வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். நம்ம போகிற வழியில் இந்த ப்ரோவை பார்த்தோம், அவர் ஆக்சுவலாக ஒரு 4 பேர் மேலே வந்து வாக் பண்ணியே வந்து கொழுக்குமலைக்கு சன்ரைஸ்க்கு கூட்டு போயிருக்கார் போல். கூப்பிட்டு போயிட்டு நடந்தே கூப்பிட்டு வந்திருக்காரு. இந்த மாதிரி இந்த இடத்துல நிறையா கைட்லாம் இருக்காங்க, உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இவங்களெலாம் கால் பண்ணி கேட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. என்னுடைய அனுபவத்தில் இப்போ நான் இங்கே ஸ்பெண்ட் பண்ண டைம் ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதே மாதிரி சுற்றிருக்கூடிய சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்பவே சீனிக்காக பயங்கரமாக இருந்துச்சு. அதாவது நம்ம ரெகுலராக போகிற இடத்த தவிர்த்து புது புது இடத்துக்கு ட்ராவல் பண்ணுங்கள், அதுவும் வீக் டேஸில் ட்ராவல் பண்ணுங்கள். முடிஞ்சதுன்னா இல்லை பாசிபிலிட்டி இல்லை அப்படின்னா வீக்கெண்டே வாங்க. கிடைக்கிற விஷயத்தை குட்டி குட்டி விஷயங்களை நீங்கள் ரசிங்க. கட்டாயமாக உங்களுடைய ட்ராவல் இப்போன்னு இல்லைங்க, எப்போ போனாலுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ பற்றின கருத்துக்கள் ஏதாவது சொல்லணும்னு நினச்சின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் போகிற ஒரு ஒரு கமெண்ட்டும் அடுத்த வீடியோ எனக்கு பெட்டராக பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும். திரும்பவும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். டாடா, பை பாய்.